எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ரவுண்டர் இன்ஃபோ. நான் கணநாத் சங்கர். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்திட்டுருக்கு. ஒரு இனத்துக்காக, ஒரு நிறத்துக்காக ஒரு போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்னடானா, ஒரு சில பேர் இந்த தமிழ்நாட்டில் உக்காந்துக்கிட்டு கருப்பர் கூட்டம்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் இந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னு போராட்டம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க பார்த்தாலே வந்து என்னடா இது, நம்ம நிறத்துக்கே கலங்கத்தை விளைவிக்கிற மாதிரி இவங்க வந்து பேரை வச்சுக்கிட்டு விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கிற ஒரு கும்பல் தான் இந்த கருப்பர் கூட்டம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவங்க கருப்பர் கூட்டமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பயிரெல்லாம் நாசம் பண்ணிடும் பாருங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு மொத்தத்தையும் நாசம் பண்ணுற கரையான் கூட்டமான்னு சொல்ல தோணுது. சரிங்க, இவங்க சொல்கிற நாத்திகத்துக்கே வரலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனியில் சேர்றான். கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி அவனுக்கு பிடிக்கல, அந்த கம்பெனியோட திட்டங்கள் பாலிசிஸ் எதுவுமே பிடிக்கல, ஏன்னா அது அவனுக்கு சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறான். சரினு சொல்லிட்டு கம்பெனிக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு கம்பெனி விட்டு வெளில வந்துடுறான். இது வரைக்கும் அவனோட சுதந்திரம், கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம்னு சொல்லுவோம். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்லணும், யாராச்சும் கேட்டால் அந்த கம்பெனி பிடிக்கல, அந்த கம்பெனியை விட்டேன், வேறு கம்பெனியில் சேர போகிறேன், இல்லைன்னா நானே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் சரியாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் வந்துட்டு எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, இந்த பில்டிங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல் எடுத்து அந்த கம்பெனியை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனி பில்டிங் மேலே கறியை பூசுறதா இருக்கட்டும், இதை மாதிரி வேலைலாம் பண்ணால் அது கரெக்டா? இதை மாதிரி வேலையை தான் நம்ம வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்கிறோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போது நாத்திகன்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்க பண்ணுற வேலை அத்தனையுமே இப்படி கம்பெனியை விட்டு வெளியில் வந்து அந்த கம்பெனியை கல்லால் எடுத்து அடிக்கிறான் பாருங்கள், அதே விஷயத்த தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை மொத்தத்தில் பார்க்குறம்போது என்ன சொல்ல தோணுதுன்னா, பாவண்டா கருத்து சுதந்திரம், இவங்க கிட்டலாம் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கான்ஸ்டியூஷன் படியே பார்ப்போங்க, நம்மளோட சாசனத்தை படியே பார்த்தோன்னா கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அடுத்தவனோட கருத்துக்கும் அடுத்தவனோட சுதந்திரத்துக்கும் எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்தாத என்னோட கருத்தை சுதந்திரமா நான் இன்னைக்கு பேசுறனோ அதுதான் உண்மையிலேயே கருத்து சுதந்திரம். உனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நம்புறனா, உனக்கு அடுத்து இருக்கிறவனுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி நீ நம்பிதான் ஆகணும். கண்டிப்பா இருக்கு. ஸோ அவனோட கருத்துக்கும் அவனோட சுதந்திரத்துக்கும் நீ பங்கத்தை விளைவிச்சுட்டு, ஸோ பில்டிங் மேலேயே கல் போடுற மாதிரி அவனோட கருத்து மேல கல் போட்டுட்டு என்னோட கருத்து தான் ஆகச்சிறந்த கருத்துன்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது கருத்து சுதந்திரமே கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன் பாவண்டா கருத்து சுதந்திரம். சோ கால்ட் கருப்பர் கூட்டம்னு சொல்ற கூட்டம் எதுவுமே நாத்திகர் கூட்டம் கிடையாது, அது ஒரு பயங்கரமான வெறுப்பர் கூட்டம் அப்படி வேணா சொல்லலாம். சரி, இன்னைக்கு இந்து மதத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ல பாக்குறேன். இந்து மதத்துக்கே ஒரு பிளட் குரூப்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்து மதத்துக்கு ஏ பி பாசிட்டிவ் அண்ட் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த பிளட் குரூப்ஸ்லேயே ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து யூனிவர்சல் ஆக்செப்டார்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கிட்ட வேணாலும் அவங்க வந்து பிளட்டை வந்து வாங்கிக்கலாம். அதே ஏ பாசிட்டிவ் காரன் இருக்கான்னா அவன் ஏ பாசிட்டிவ் காரங்கிட்டேருந்தோ இல்லைன்னா ஓ பாசிட்டிவ் காரங்கிட்டேருந்தோ வாங்க முடியும். ஆனால் ஏபி பாசிட்டிவ் எல்லாருக்கிட்டேருந்துமே பிளட்டை வந்து ஆக்செப்ட் பண்ண முடியும், அதனால தான் யூனிவர்சல் ஆக்செப்டார்னு சொல்கிறோம். அதே ஓ பாசிட்டிவ் எடுத்திங்கன்னா அவன் யூனிவர்சல் டோனர், அவன் யாருக்காச்சும் வந்து பிளட்டை கொடுக்கலாம். ஸோ இந்து மதம் கூட இதை மாதிரி தான். எந்த விஷயமே கொஞ்சம் பியூர் இருக்கு. ஜீசஸ்க்கு கற்பூரம் காட்டுறாங்க, துவஜஸ்தம்பம் வைக்கிறாங்க, மாலை போடுறாங்க, இதை மாதிரி விஷயம்லாம் இந்து தர்மத்துலேருந்தும் இந்து மதத்துலேருந்து வந்த ஒரு விஷயம் தானே. ஸோ இந்து மதம் யூனிவர்சல் ஆக்செப்டராகவும் இருக்குது, யூனிவர்சல் டோனராகவும் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், இந்து மதத்துக்கிட்ட இருக்கிற ஒரு அடாப்டபிலிட்டி, ஒரு கம்பேட்டபிலிட்டிங்கிறது எந்த மதத்தில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுங்க. ஏன் அவ்வளோ ஏங்க, அந்த நாள்லலாம் சதி சகமனம்னு ஒன்று இருந்துச்சு. புருஷன் செத்துட்டானா பொண்டாட்டியும் புருஷனோடய போய் சேர்ந்துடணும், அதுதான் சதி சகமனம். அது இன்றைக்கி இருக்கா? போயாச்சு. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலாம் பால்ய விவாகம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுவும் மேக்ஸிமம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெரம்பு கையில் பிடிச்ச ஒருத்தர் தான், அவரால் தான் இன்னைக்கு வந்து சதி சாகமனமும் கிடையாது, இல்லைன்னா சைல்டு மேரேஜஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. பாவம், அவங்க பிழைக்கணுமே. ஸோ சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்க. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை மாதிரி ஒரு ஆள் வராதியே இருந்திருந்தாலும் ஹிந்து மதத்தில் இதை மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காதுங்கிற விஷயம்தான்
உண்மை. அவ்வளோ எதுக்குங்க, ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆத்திகராக அறியப்படுற பாரதி. பாரதியாரே வந்து இந்த விஷயத்தெல்லாம், ஹிந்துவிசமில் இருக்கிற பல விஷயத்தெல்லாம் வந்து எதிர்த்து எவ்வளவோ போராட்டத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கவிதைலாம் கூட எழுதியிருக்காரு. ஸோ ஹிந்து மதம் இதை மாதிரி ஆளுங்க வந்தாலும் வராட்டாலும் தன்னைத்தானே மாடிஃபை பண்ணிக்கிற ஒரு மனப்பக்குவம் ஹிந்து மதத்திலையும் ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். ஸோ ஆத்திகங்கிறது கடவுள்லாம் ஒன்று, கடவுள் இருக்கான்பா, கடவுள் ஒருத்தந்தாண்டா அப்படின்னு சொல்கிறது தான் ஆத்திகம். அதுதான் இறை நம்பிக்கைங்கிறது. அது ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இல்லை ராமராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஆத்திகர் தான். இதை தான் பல ஹிந்துக்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவங்க விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ இதுக்கு என்னோட விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். ஜனவரியில் சபரிமலை ஜோதியை பார்க்கறதுக்கு ஜென்ரலாக வந்து டிசம்பர்லேயே எல்லாருமே மாலை போடுறது உண்டு. நான் கூட டிசம்பரில் அதை மாதிரி ஒரு வாட்டி மாலை போட்டும் போது, அதே டிசம்பரில் 25th கிறிஸ்மஸ் வரும்போது மாலை போட்டு சர்ச்சுக்கெலாம் போயிருக்கேன், ஜீசஸ்க்கு ப்ரேயர்லாம் கூட பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நிறைய ஹிந்துக்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இஸ்லாமியர்கள் வந்து ஹிந்து கோவில்களுக்கு வந்து வழிபடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜிக்கல் லேண்டுங்க. ஸோ நம்மலாம் எவ்வளோ மதமாக எவ்வளோ குலமாக பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நம்பிக்கைங்கிறது வந்துட்டா எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறோம். அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் என்றைக்குமே உண்டு, நம்ம பாரத தேசத்தில் என்றைக்குமே உண்டு. இதை வந்து நீங்கள் காலரை நிமித்தி ரொம்ப பெருமையாக உலகம் ஃபுல்லாகவே சொல்லலாம். அதே மாதிரி செக்யூலரிசத்துக்கு இன்றைக்கி சில பேர் வந்து இந்த கருப்பர் கூட்டம் மாதிரி கூட்டம்லாம் புது புதுசாக அர்த்தம்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து பெருமையாக சொல்கிற அம்பேத்கர் கூட செக்யூலரிசம்க்கு இதை மாதிரி ஒரு மீனிங்கை கொடுத்துருக்கவே முடியாது. அவர் சொன்ன மீனிங் என்னதுன்னா, எவ்வளவோ காஸ்ட்டு, எவ்வளவோ ரிலீஜியன், எவ்வளவோ ஜாதி மதம் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது தான் செக்யூலரிசம் சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்ற கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. ஆனா இந்த பசங்க என்னடானா, செக்யூலரிசம்னா ஹிந்துவிசம்க்கு அகேன்ஸ்டா பேசுறது தான் செக்யூலரிசம், ஹிந்துவிசம்க்கு அகேன்ஸ்டா நீ ஏதாச்சும் பண்ணிட்டனா அது செக்யூலரிசம் தாங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கூர்ந்து கவனிங்க. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இதை மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா நீங்கள் வந்து வழிபடுற சித்தாந்தத்துக்கே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிற கூட்டம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டே ரெண்டு கூட்டம் தாங்க, இந்த கருப்பூர் கூட்டம் அதெல்லாம் கிடையாது. ஒரு கூட்டம் கடவுள் நம்பிக்கை இருக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற கூட்டம் அவன் பாட்டு அவனோட சித்தாந்தத்தையும் வழிபடுதல் முறைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருவான். இவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த வழிபாட்டு முறை, இந்த சித்தாந்தம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, கடவுளே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் தான் நாத்திகன். ஸோ இது ரெண்டு கூட்டம் தான். இது நடுவில் சேர்ந்து இதை மாதிரி கருப்பூர் கூட்டம்லாம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சண்டையை மூட்டி விடுற மாதிரி பண்ணுற வேலைலாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்த்து பேசியே ஆகணும். உணர்வு பூர்வமாக பேசுறது வேற, உணர்ச்சியை தூண்டி விட்டு பேசுறது வேற. கந்த சஷ்டி கவசத்தை இன்றைக்கி இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கருப்பர் கூட்டங்கிற ஒரு விஷயம் வந்து சத்தியமாக எனக்குலாம் மாரிதாஸ் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அவர் சொல்கிறதுக்கப்புறம் தான் என்ன இதை மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்களா என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த சேனலை பார்த்தா, அவர் சொன்னதை கூட ரொம்ப கேவலமாக ஆபாச புராணம்னு சொல்லிட்டு எபிசோடு எபிசோடாக பேசி வச்சுருக்கானுங்க. சம்ஸ்கிருதத்தை பற்றி பேசியிருக்காங்க, ராமரை பற்றி பேசியிருக்காங்க, கிருஷ்ணரை பற்றி பேசியிருக்காங்க. என்னடா ஒருத்தவங்க கூட நெகட்டிவாக கமெண்ட் போட மாட்டானா, இதை பற்றிலாம் எதிர்த்து பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் கூட பார்த்ததெல்லாம் உண்டு. ஏன் நான் கூட பேசினதே கிடையாது. பட் என்னைக்கு வந்து அவங்க முருகனை டச் பண்ணிட்டாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்களோட எண்டிங் டைம் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கந்த சஷ்டி கவசத்தை டச் பண்ணியிருக்காங்கிற விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சு போச்சு. நிஜமாவே அவங்களோட அழிவுகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆன்மீகத்தை வழிபடுற எல்லாருமே ஒரு கூட்டமாக சேர்ந்து இதை மாதிரி ஒரு கரையான் கூட்டத்தை எதிர்த்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட வாய்ஸை கொடுத்தே ஆகணும். இது ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பெருசாக பேச மாட்டேங்கிறாங்கிறது தெரியவே இல்லை. நீங்கள் நாள் கணக்கிலலாம் கூட பேச மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மணி நேரம் ஒரே ஒரு டிபேட்டாக கூட பேசலாமே, அதுக்கு கூட அருகதை இல்லாத ஒரு டாபிக் தானே இது. அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு நினச்சிட்டாங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு தெரியல. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் வேறு சப்போர்ட் பண்ணி தான் நியூஸ் 18, நியூஸ் 7 இவங்களுக்குலாம் வேறு சப்போர்ட் பண்ணி யூடியூப்லலாம் நிறைய பேர்லாம் வீடியோ போடுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் வந்து பிளாக் ஷிப். பிளாக் ஷிப்பில் வந்து அவர் ஆர்ஜே விக்கி, ஆர்ஜே விக்னேஷ் அவர் பேசுகிறபோது சொல்கிறாரு, ஏங்க தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே வந்து ஒரு சுதந்திரங்கிறது உண்டு, நியூஸ் 18ல வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சுதந்திரம் கிடையாதா, என்றைக்கு வந்து நம்ம பொது வழியில் வந்து ஓட்டு போடுறோமோ ஓட்டு போடுற அன்றைக்கி நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பம் வெறுப்பு எல்லாம் உண்டுங்கிற விஷயம் தானே, ஏன் அவங்களுக்கு இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எங்க ஓட்டு போடுறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த
அந்த ஒரு கருத்து அடுத்தவனை தூண்டி விடுற ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் ஓட்டு யாருக்கு போட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். அது உங்களோட கருத்து, பர்சனல் சுதந்திரம், அதை கொண்டு வந்து பொது தளத்திலலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வேலையை தான் இன்றைக்கி நியூஸ் 18லையும் நியூஸ் 7லையும் வேலை பார்க்குற நிறைய ஆளுகள்லாம் வந்து அவங்களோட பர்சனல் கருத்தை வந்து பொது கருத்தாக திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இதை மாதிரி பேசிட்டு போனோம்னா பேசிட்டே போகலாம். ஆல்ரெடி நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏன் இந்த விஷயத்தை கண்டுக்காத பேசாமல் போயிடலாம்னு தான் நினச்சேன். பட் எல்லாரும் வாய்ஸ் கொடுக்குற போது அவங்களோட ஜாயின் பண்ணி வாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பல காலமாக நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ்லலாம் பார்த்துருப்போம். இதை மாதிரி கருப்பூர் கூட்டம் மாதிரி கூட்டத்திலலாம் எவ்வளவோ இழிவுபடுத்தி பேசினாலும் கமெண்ட் பாக்ஸில் அந்த குரூப்புக்கு சப்போர்ட்டாக தான் நிறைய பேர் பேசுவாங்களே தவிர, என்ன மாதிரி பல பேர் ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் அந்த வீடியோ பார்த்தோம் மனசில் திட்டிப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீடியோவை காமிச்சு திட்டிப்போமே தவிர அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து தைரியமாக போட மாட்டோம். இன்றைக்கி மாரிதாஸ் போன்றவர்கள் இல்லை மதன் ரவிச்சந்திரன் போன்றவங்கள்லாம் தைரியமாக முன்னுக்கு வந்து மீடியாவில் யூடியூப்பில் சோஷியல் பிளாட்ஃபார்மில் பேசுகிற போது தான் பப்ளிக் ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு பூஸ்டிங் இது கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு அவகாசம் வந்த போது கூட அதை உபயோகப்படுத்திக்கலன்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இல்லைங்க, எவ்வளோ சொல்லியும் இதை மாதிரி கருப்பர் கூட்டம் இதை மாதிரி இவங்க கருத்து தெரிவிக்கிறவங்க மேலெலாம் பயங்கரமாக ஒரு கோபம் வருது, இதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது தெரியலன்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா? என்னால் வீடியோ போட முடியல இல்லை கமெண்ட் போட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். இன்னிலேருந்து டெய்லியும் மார்னிங் இல்லை ஈவினிங் காத்தாலே இல்லை சாயங்காலம் எல்லாருக்கும் கேட்குறபடியாக உங்கள் வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு வீட்லேயும் கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சதுனாலே போதும், இதை மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் கொடுக்குற ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப்.